கிலோ வாங்கி எப்படி வறுக்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ள பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாத சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடாய் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். வெங்காயம் 2 வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கி இருக்கலாம்ப்பா. ஈரல் 1/4 கிலோ ஈரல் வாங்கிட்டு வந்து பொடியாக இது போல் நறுக்கி வச்சுக்கோங்க. வெங்காயம் வதங்கட்டும். ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க, ஈஸியாக. பசங்களுக்கெல்லாம் அவ்வளோ நல்லதுங்க ஈரல் கொடுத்தாக்க. குடிக்காத பசங்க கூட சாப்பிடுவாங்கங்க. கறிவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்து வதக்கலாம். கொஞ்சம் செவக்கிற அளவுக்கு வதக்கலாம்ப்பா. இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சம அளவு சேர்த்து இஞ்சி பூண்டு விழுது அரைச்சிக்கலாம். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 25 கிராம் பூண்டுனா 25 கிராம் இஞ்சி சேர்த்து அரைச்சிக்கலாம்ப்பா. உப்பு நம்ம இந்த ஈரல் வறுக்கிறதுக்கு தேவையான உப்பு இப்போவே மொத்தமாக சேர்த்துக்கலாம். நல்லா வாசமாக இருக்குங்க, கம கம கமன்ட்டு பாருங்க. இந்த மாதிரி செவக்கிற அளவுக்கு வதக்கலாங்க. ரொம்ப கருகிடவும் கூடாது, அப்போ நல்லா இருக்காது. நம்ம ஈரல் வாங்கி துண்டு துண்டாக நறுக்கி அலசி வச்சிட்ருக்கேங்க. அதை வந்து அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து கலரி விட்டுக்கலாம். சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி வாங்கி கொடுத்தா நல்லா ஹெல்த்திங்க, நல்லா சத்தாக இருக்கும். நம்ம கறியை விட ஈரலில் தாங்க சத்து. ரொம்ப பேர் கறி தான் வாங்கி சாப்பிட்றாங்க, ஆனால் கறியை விட ஈரலில் தான் அவ்வளோ சத்துமே நிறைஞ்சிருக்கு. மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எந்த ஒரு கவுச்சியாக இருந்தாலும் சேர்த்துக்கணுங்க. மிளகாத்தூள் 1/2 ஸ்பூனு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 1/2 ஸ்பூனு. சீரகத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். கவுச்சி ஐட்டம் எது செஞ்சாலும் நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கணுங்க, இல்லைன்னா நீச்ச வாடை வரும். பாருங்கள், இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவைக்கிற அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டியதில்லை, 50 மில்லி தண்ணி சேர்த்தா போதுங்க. அதுவே வெந்துடும், ரொம்ப ஈஸியாக வெந்துடும் டக்குன்னு. அதனால் தண்ணி நிறைய சேர்த்துடாதீங்க, சலசலன்ட்டு இருக்கும். அவ்வளோதாங்க, மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு விட்டுடலாம். ஸ்லோவில் வச்சிடலாங்க. 1-10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், ஸ்லோவிலே இருக்கட்டும்ங்க. அப்போ தான் இல்லைன்னா டக்குன்னு அடி பிடிச்சிரும். அதனால் பாருங்கள், 10 நிமிஷம் கழித்து எடுத்தீங்கன்னா நல்லா இது போல் இருக்குங்க. இது வந்து சீக்கிரம் வந்துடும், அதனால் ஒன்றும் கஷ்டம் ஒன்றும் கிடையாது. தயிர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் புளிப்பு தன்மைக்கு தக்காளியில் நம்ம எதுவும் சேர்க்கல இல்லைங்களா, அதனால் நம்ம வெந்துருச்சான்னு பார்த்துடலாம். இது வெந்துடும் பாருங்கள், வெந்து போச்சு. அந்த தண்ணி மட்டும் கொஞ்சம் சுண்டுற அளவுக்கு கொஞ்சம் நேரம் வச்சுக்கலாங்க, 1-5 நிமிஷம் பாருங்கள். அந்த தண்ணியெலாம் இழுத்துருச்சு. கொத்தமல்லி தூவிட்டு இறக்கிட வேண்டியதாங்க. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு வாட்டிக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாத சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.